நவராத்திரி ஸ்பெஷலா ஒரு கதை சொல்ல போறேன் எல்லாருக்கும். முதல்ல மூணு நாளா பேசணும், ஒன்பது நாள் இல்லையா. முதல் மூணு நாள் துர்க்கை அம்மனுக்கு, ரெண்டாவது மூணு நாள் செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமிக்கு, மூன்றாவது மூணு நாள் சரஸ்வதி படிப்புக்கு கல்விக்கு அதிபதியான சரஸ்வதிக்கு, இப்படி மூணு தேவியர்களுக்கும் நம்ம மனமாற பூஜை பண்ணுறது தான் நவராத்திரிங்கிறது. ஃபஸ்ட்டு மூணு நாள் துர்க்கியம்மன் இதை வந்து பார்க்கலாம். அதில் ஒரு பக்தன் வந்து எப்படி துர்க்கியம்மனை வேண்டி பூஜை பண்ணுறான்னு பார்க்கலாமா? துர்க்கியம்மா, நீ எனக்கு என்னத்தை கொடுப்ப? எனக்கு எல்லாரும் என்ன வீரம் இல்லை, நீ கோலன்னு சொல்கிறாங்க. துர்க்கியம்மா என்னை காப்பாத்து. பக்தா குழந்தாய், நான் உனக்கு தைரியத்தை மனோதிடத்தை தருவேன், நீ எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவா என்னை கும்பிட்டா. பின்னாடி என்னுடைய சகோதரியான செல்வமான செல்வத்துக்கு அதிகமான செல்வம், அறிவு, கல்வி அறிவு எல்லாமே வரும். முதல்ல என்னை கும்பிட்டாலே நீ நல்லா இருப்ப. முதல் மூன்று நாள் கழிந்தது. இது ரெண்டாவது மூணு நாள் செல்வத்துக்குரிய லட்சுமிக்குரிய நாள். இந்த லட்சுமிக்குரிய நாளில் பக்தன் என்ன கேட்குறான், லட்சுமி கிட்ட கேட்குறான்னு பார்க்கலாமா? அம்மா தாயே லக்ஷ்மி, எனக்கு செல்வத்தை கொடுத்தாயே, உன் செல்வாக்கு என்னாண்ட செல்வாக்கே இல்லை தாயே, நான் ரொம்ப கடின நிலையில் இருக்கேன் தாயே, எனக்கு அருள் புரிய தாயே. என்னை இந்த நவராத்திரியில் நீ கும்பிட்டால் நிறைய செல்வ வளத்துடன் என்றும் பணம் வற்றாக்குறையாக உன்கிட்ட பத்மநிதி, சேம சங்கம நிதி எல்லா நிதியோட இருப்ப. வாழ்க வளமுடன். துர்க்கை லட்சுமி அப்படி ஆறு நாட்களும் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ சரஸ்வதிக்குரிய நாள். சரஸ்வதிக்குரிய நாள் வந்து எல்லா குழந்தைகளும் இதை ஃபேவரட்டாக கும்பிடுவாங்க. ஏன்னா ஸ்கூல்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து புக்கு பென்சில் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்போ கும்பிட்டா அவங்களுக்கு நல்ல அறிவு, கல்வி அறிவு, ஞானம், பாட்டு, நடனம் எல்லாமே வரும். அதனால சரஸ்வதியை கும்பிடுறாங்க. இப்போ சரஸ்வதியை கும்பிடுற ஒரு பக்தன் வந்து என்ன கேட்குறான்னு பார்க்கலாமா? அம்மா அகிலேஸ்வரி, அன்னபூர்ணி, எழுத்தே, என் அறிவுக்கு உன் குழந்தை நான் கேட்குற வரத்தை அழியம்மா. நான் எனக்கு படிப்பு தா அம்மா, கல்வி அறிவையும் படிப்பையும் தா அம்மா. என்னை எல்லாரும் மக்கு பித்தி என்று சொல்கிறார்கள் அம்மா, என்னை வாழ்த்துங்கள் அம்மா. தாயே என்னை காப்பாற்றுங்கள். குழந்தாய், உன் நாக்கை நீட்டு, ஓங்கார அக்ஷரம் எழுதுகிறேன். இனிமேல் நீ ஞானம் அடைவாய், என் மேல் பாட்டெல்லாம் எழுதுவாய், கவி புனைந்து கவிஞர் காளிதாசர் என்று பெயர் பெறுவாய், நீ நல்லா நீடூழி வாழ்வாய். மூன்று உருவமாக காட்சி தந்த முப்பெரும் தேவிகளே, என் அன்னைகளே, உங்களுக்கு மனப்பூர்வ நன்றி, என் நல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா, என்னை வாழ்த்துங்கள் அம்மா.